வணக்கம். நாம் இன்றைக்கி இங்கே ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பல சிறப்பு அந்த கோயிலில் இருக்குது. அந்த கோயில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோவில். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, சிதிலபதி, அதான திலத்தர்ப்பணபுரின்னு ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கோவில் திருவாரூர் மாவட்டம் கூத்தனூருக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கோயில் பேர் சிதிலபதி. இங்கே சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். மூலவர் முக்தீஸ்வரர், மதிமுக்தீஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த தலத்தில் அருள்கிற சிவன் முன்னோர்களுக்கு முக்தி தரதா முக்தி தருபவதாக அருளறதால இவரை முக்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறார். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய காசி, ராமேஸ்வரம், ஸ்ரீவாஞ்சியம், திருவன்காடு, திலத்தர்ப்பணபுரி, அதான சிதலபதி, கயா, அலகாபாத்தில் உள்ள திருவேணி சங்கமம் ஆகிய ஏழு ஸ்தலங்கள் சிறந்த ஸ்தலங்களாக கருதப்படுறது. அதில் ஐந்தாவது இடத்துல இருக்கிற கோயில் தான் இந்த ஸ்தலம். ராமர் திலம், அதான எள் வச்சு தர்ப்பணம் செய்த தலம் அப்படின்றதுனால இதுக்கு திலத்தர்ப்பணபுரின்னு அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் இதை சிதலபதின்ற பேர் வந்துடுது. இந்த கோவிலில் விநாயகர் மனித முகத்தோட மேற்கு பார்த்து தனி சன்னதியில் இருக்கார். நம்ம எப்போவும் விநாயகரை யானை முகத்தோடதையே பார்த்துருப்போம். பிள்ளையார் யானை முகத்தோட தான் பார்த்துருப்போம். இந்த கோவிலில் நரமுக விநாயகர், அதாவது மனித முகத்தோட மேற்கு பார்த்து தனி சன்னதியில் இருக்கார். அது கஜமுகாசுரன் வதம் செய்யறதுக்கு முன்னாடி உள்ள கோலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவரை ஆதி விநாயகர்னும் அழைக்கிறாங்க. இவருக்கு விவாக மங்கள கணபதி அப்படின்ற பேரும் இருக்குது. இங்கே வரவர்களுக்கெல்லாம் சீக்கிரமே விவாகம் ஆகிறது, மங்களமும் உண்டாருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த சன்னதியில் மட்ட தேங்காய் கட்டி வேண்டின்றால் நம்மளோட நியாயமான வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் ரெண்டாவது ஒரு சிறப்பு மிக்க விஷயம் என்னென்னா, இந்த வனவாசத்தை காலத்தில் ராமர் தன்னோட தசரதர் இறந்திருக்கிற போது அவருக்கு சிராத்தம் செய்யணும்னு நினைக்கிறார். போனதுனால செய்யலை, இப்போ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ இங்கே வந்து அவர் பிண்டங்கள் வச்சு பூஜை வழிபாடு செய்கிறபோது அந்த பிண்டங்கள்லாம் புழுவாக மாறிடுறது. உடனே அவர் போய் பரமேஸ்வரன்ட்ட வேண்டி கேட்குறார், சுவாமி பரமேஸ்வரா இப்படியே இப்போ ஆச்சே அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு பூலோகத்தில் மந்தாரவனம் அப்படின்னு ஒரு காடு இருக்குது, நீ அந்த க்ஷேத்திரத்தில் போய் உன் கர்மாவசை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ராமர் அதை மாதிரி இந்த ஸ்தலத்துக்கு வர்றார். வந்து அரசலாரில் நீராடி சிவபூஜை செஞ்சு தசரதருக்கு பிண்டம் வச்சு சிரார்த்தம் செய்கிறார். அப்போது தனக்கு உதவி செஞ்ச ஜடாயுவுக்கும் மரியாதை பண்ணுற விதத்தில் எள் வச்சு தர்ப்பணம் பிதுர் சிரார்த்தம் செய்கிறார். ராமர் தர்ப்பணம் செஞ்சு நாலு பிண்டங்களை பிடிச்சு வைக்கிறார். அதாவது மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு நாலு பேருக்கும், மாதிருப்பிண்டம், பித்ருப்பிண்டம், தேவ பிண்டம், ரிஷி பிண்டம் அப்படின்னு நான்கு பிண்டங்களை பிடிச்சு வச்சு வழிபடுறார். அது பின்னர் லிங்கங்களாக மாறினதாக ஐதீகமாக இருக்குது. அதை பிதுர் சன்னதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசேஷமாக தனியாக ஒரு சன்னதியும் இருக்குது, இது பிதுர்லிங்கமாகவும் இருக்குது. அப்புறம் இது ரொம்ப விசேஷமாக வழிபடுறார். இந்த இது பிதுர்லிங்கம்ன்றது ரொம்ப விசேஷமாக வழிபடுற ஒன்று. அப்புறம் இங்கே ஸ்வர்ணவல்லி தாயார். ஸ்வர்ணம்னா தங்கம், பொற்கொடி நாயகி அப்படின்ற பேரும் இருக்குது. தங்க நகை தொழில் செய்கிறவெல்லாம் இந்த அம்பிகை வேண்டி பல பலன்களை அடைகிறார். இந்த ஊரில் உள்ள அரசலாறு வடக்குலேருந்து தெற்கு நோக்கி உத்தரவாகினியாக போகிறது. அது போன்ற நதிகள் ஓடுற தளத்தில் உள்ள கோயில்களை பரிகார தலங்களாக வழிபாடு செய்யப்படப்படுறது. அப்புறம் செல்வம் பெருகும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. பல பேருக்கு அந்த நம்பிக்கையும் இருக்குது. இந்த கோவிலில் மகாவிஷ்ணு தன்னோட மூன்று கோலத்தையும் காட்டியபடி அருள் செய்கிறார். மூலஸ்தானத்துக்கு பின்புறத்தில் அந்த லிங்கங்களையும் தர்ப்பணம் செய்த ராமரையும் நம்ம பார்க்கலாம். அவர் ராமர் தன்னோட வலது காலை மண்டியிட்டு வடக்கு நோக்கி திரும்பி வணங்கியபடி காட்சி தரார். ராமரோட இந்த தரிசனத்தை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். இந்த அபூர்வமான தரிசனம் நம்ம இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும். இந்த தலம் பித்ரு வழிபாட்டிற்கும் ஒரு உகந்த தலமாக இருக்குது. இந்த சன்னதிக்கு எழுத்தாப்புல சிவனோட கருவறைக்கு பின்னாடி எப்போவுமே லிங்கோத்பவர் இருப்பார். அந்த லிங்கோத்பவர் இருக்கிற இடத்துல மகாவிஷ்ணு நின்ற கோலத்தில் இருக்கார். பிரகாரத்தில் நவகிரக சன்னதிக்கு பக்கத்தில் மற்றொரு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் இருக்கார். இப்படி மகாவிஷ்ணு தன்னோட மூன்று விதமான கோலத்திலையும் இந்த கோவிலில் தரிசனம் செய்கிறார். இது சில சிவஸ்தலங்களில் மட்டும்தான் இருக்கும், எல்லா சிவஸ்தலங்கள்லையும் நம்ம இதை பார்க்க முடியாது. அது இங்கே ஒரு விசேஷம். அப்புறம் பிரகாரத்தில் துர்கை எட்டு கைகளோடு இருக்கா, அதாவது
அதாவது அஷ்டபுஜ துர்கை அப்படின்னு சொல்கிறோம். நவகிரக சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதி, காசி விஸ்வநாதர் சன்னதி, நாகர் அப்படின்னு தனித்தனி சன்னதிகளும் இருக்குது இந்த கோவிலில். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட, ஒரு விசேஷமும் இருக்குது இந்த கோவிலில். என்ன அப்படின்னா, மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர யுத்தம் போர் நடந்தது. அதுக்கு முன்னாடி தானே வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கத்தில் துரியோதனன் என்ன பண்ணுறான், சகாதேவன் போய் ஜோதிடம் கேட்குறான். சகாதேவன் ஜோதிடத்தில் வல்லவன், அது நம்மளுக்கு தெரியும் தானல்லவா. அதனால் அவர்கிட்ட போய் கேட்டோன்னே அவர் என்ன சொல்கிறார், அவர் வந்து கேட்குறது எதிரியாக இருந்தால் கூட நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னுட்டுன்னு பூர்ண அமாவாசை அன்னைக்கு போரை தொடங்கினா வெற்றி உறுதி அப்படின்னு துரியோதனன்ட்ட சொல்கிறார். அதே நாளில் துரியோதனும் தயாராகிறான். அப்போது கிருஷ்ணர் ஒரு தந்திரம் செய்கிறார். திடீர்னு ஒரு குளக்கரையில் உட்காந்து அமாவாசைக்கு முதல் நாளே தர்ப்பணம் செய்கிறார். அதை பார்த்த சூரியனும் சந்திரனும் பூலோகத்துக்கு ஒன்றா ஓடி வரா வந்து, ஏன் நாளைக்கு தானே அமாவாசை, ஏன் இன்னைக்கே தர்ப்பணம் செய்கிறீள் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு கிருஷ்ணர், தாங்கள் இருவரும் ஒன்றாக சேரும் நன்னாலே தானே அமாவாசை, இப்போ கூட நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தானே வந்திருக்கு, அதனால் இன்னைக்கு தானே அமாவாசை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதானே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா துரியோதரன் சகாதேவன் சொன்னபடி களபலி கொடுக்கறதுக்கு, ஆனால் அன்னைக்கு அமாவாசை இல்லாமல் போய்டுறது. அதனால் நல்லவர்களான பாண்டவர்களே வெற்றி கிட்டுறது. முக்தீஸ்வரரை சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் வணங்கியிருக்கா. எனவே இந்த கோவிலில் ரெண்டு பேருமே அருகருகிலேயே இருக்கா. சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே சந்திக்கிற நாளே அமாவாசை. இங்கே ரெண்டு பேரும் தினமுமே பக்கத்தில் இணைந்தே இருக்கிறதுனால தினமுமே அமாவாசை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதான் நித்திய அமாவாசை அப்படின்னு சொல்கிறா. அந்த கோவிலில் முன்னோர்களுக்கு பிதூர் தர்ப்பணம், அமாவாசை, திதி, நட்சத்திரம் என பார்க்கறதுக்கே தேவையில்லைன்னு கூட சொல்கிறா. எந்த நாளில் வேணும்னாலும் சிராதம் தர்ப்பணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறா. இந்த கோவிலுக்கு வெளியில் அழகநாதர் அப்படின்ற சுப்பிரமணிய சன்னதியும் இருக்குது. அருணகிரிநாதர் தன்னோட ஒரு பதிகம் பாடியிருக்கார், திருப்புகழ் பாடியிருக்கார். அப்பேற்பட்ட ஸ்தலம் இது. திருஞான சம்பந்தரும் தேவாரம் பாடி பதிகம் பாடின ஸ்தலம் இது. திருப்புகழும் பாடியிருக்கார், திருஞான சம்பந்த தேவாரமும் பாடியிருக்கார். அப்பேற்பட்ட ஸ்தலம் இது. இது மகாலயபக்ஷத்துக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய ஸ்தலம் இது. அப்புறம் முன்னோர்களது ஆத்மாவையும் புண்ணிய லோகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஸ்தலம் இது. பாபசாபங்களையும் போக்குறதுக்கும் நம்மளோட விக்னங்களையும் இடர்பாடுகளையும் போக்குறதுக்கும் களையக்கூடிய ஸ்தலம் இது. வாழ்நாளில் ஒரு முறையானோ இந்த திலத்தர்ப்பணபுரியை போய் நம்ம வழிபடணும். அப்புறம் ஒரு விசேஷம் கூட இருக்குது. லக்ஷ்மி, இந்த ஸ்வர்ணவல்லி தாயார் லக்ஷ்மி, இங்கே பக்கத்திலேயே லலிதாம்பிகை திருமைச்சூர்ன கோவிலுக்கு, அவை துர்கை. அப்புறம் கூத்தனூர்ன கோவிலுக்கு, அது சரஸ்வதி. ஸோ துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்ற கோயில்கள் மூணுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. இது கூட ஒரு விசேஷமான இது. வந்தால் நம்ம எல்லா மூன்று தேவியர்களையுமே இங்கே வந்தால் தரிசிக்க முடியும். ஸோ நம்மளோட அடுத்த பதிவில் நம்ம வேறு ஏதாவது ஒரு கோயிலில் சந்திக்கலாம். நன்றி.